அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நான் உங்க கிருஷ்ணா. நான் உங்கள் கண்மணி. இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கோல் அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான். சில இடத்துல சர்க்கிள்கள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த சர்க்கிள்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி எழுப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாசிட்டிவான கதையோட இன்னைக்கு அழகான கதையை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம தினம் தினம் கருத்துக்கள் இருக்கக்கூடிய கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சீரியஸான ஸ்ட்ராங்கான ஒரு தகவல் இருக்கும் அதுல. பட் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு கேலியான ஒரு கிண்டலான கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசா கருத்து இருக்காது, பட் ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த கதை. ஸோ இந்த கதை பாத்தீங்கன்னா இரண்டு திருடர்கள் பத்தின கதை. பொதுவாகவே திருடர்கள் பத்தின கதை அப்படின்னு எடுத்துட்டா ஒரு திருடர் இருப்பா, ஒரு போலீஸ் இருப்பாரு. பட் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே திருடர்கள் தான். சோ அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த கதை. சோ இந்த கதையில ரெண்டு திருடர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பேரு குமுரு. குமுரு, ஆமா, பேரே வித்தியாசமா இருக்குல்ல, குமுரு. இன்னொருத்தர் பேரு எத்தன். எத்தன், இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு ஊரை சார்ந்தவர்கள். சோ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன வேலைன்னா அந்த ஊர்ல இல்லை அந்த ஊரில் பயங்கரமாக திருடுறது தான் வேலை. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் இவனை ஏமாற்றி நான் திருடணும் அப்படின்னு இவ கொம்புரும் நினைக்கிறாரு. எத்தனை என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றி நான் திருடணும், அவன் ஊருக்கு நான் போகணும், இவன் ஊருக்கு நான் போகணுங்கிற மாதிரி ஒரு ஆசை என்றைக்குமே இருந்துகிட்டே வருது. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருடைய ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வணிகர் ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து இறந்து போயிடுறாரு. வணிகர்னாலே கண்டிப்பாக பயங்கர பணக்காரர்களாக தான் இருப்பாங்க. அதுவும் இந்த வணிகருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசே கிடையாது. அது வாரிசே இல்லங்கிறப்ப அந்த பணம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்? அவங்க ஒய்ஃபும் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இறந்துருவாங்க, வயசாயிடுச்சு. சோ ரெண்டு பேருமே பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க போகணும், அவரோட காசெல்லாம் எடுக்கணும், கண்டிப்பா திருடணும் அப்படின்னு. ஸோ எத்தனை அந்த வீட்டுக்குள்ள போன உடனே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கு. ஏன்னா அவர் மிகப்பெரிய பணக்காரர் இல்லையா. ஸோ அவருடைய இறுதி சடங்கு பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எத்தனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவ்வளவு கூட்டத்தை தாண்டி நம்ம எப்படி போய் திருடுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தூரத்துல கூட்டத்தோட கூட்டமா குமுருவையும் பாத்துடுறாரு. எத்தனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், கலந்த ஒரு கோபம். ஆமா, என்ன இவன் இவன் எங்க பண்றான், ஒருவேளை நான் இவனும் நம்மள மாதிரி திருட வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி எத்தனுக்கு ஒரு டவுட் வருது. சரி, எத்தனை என்ன பண்றான், குமுருக்கு தெரியாம குமுருவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா குமுருக்கு தெரியாது எத்தனை இங்க இருக்கிறது, அவன் மட்டும்தான் இருக்கான்னு குமுரு நினைச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த வணிகருடைய வீட்டுல அவருடைய டெட் பாடி எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம்ல அவருடைய கட்டில் மேலேயே யூஸ்வலா அவர் தூங்கும் போது எப்படி இருப்பாரு அந்த மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. ஸோ அவர் இன்னும் இருக்காருன்ற ஒரு ஃபீல் கொடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அவருடைய கட்டில் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த விளக்கு வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்டு வருது. ஸோ அதனுடைய ஒளி மூலமா தான் அங்க உள்ள என்ன இருக்குங்கிறது வந்து தெரியும். ஸோ தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாது. ஸோ குமுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூம்குள்ள போய் அந்த உட்டன் பாக்ஸ் இருக்குல்ல, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாரு. முதல்ல உட்டன் பாக்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. மாலையை வந்து அந்த பிசினஸ் மேன் மேல போட்டுட்டு அந்த உட்டன் பாக்ஸ்ல நைஸா போய் ஒளிஞ்சுக்கிறார். இதை எல்லாத்தையுமே எத்தனை தூரத்துல இருந்து பாத்துட்டே இருக்காரு. எத்தனை பாத்துக்கிட்டே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள உடன் பாக்ஸ் குள்ள இருக்க குமுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறவனே அங்க இருக்கிறவங்களுக்கு பயங்கர டெட் பாடி எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஒய்ஃப் அவங்களோட ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து இவர் என்ன பேசுறாருங்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. உடனே அந்த பாக்ஸ் குள்ள இருக்க குமுரு தான் டப்பிங் கொடுக்குறாரு உள்ள இருந்துட்டு. அந்த பிசினஸ் மேன் பேசுற மாதிரி என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யம தர்ம ராஜா வந்து ஒரு வரம் கொடுத்திருக்காரு, இன்னும் சிறிது நேரத்துக்கு மட்டும் உனக்கு உயிர் இருக்கும், அந்த உயிரை வச்சு நீ பேசலாம், உன்னோட ஒய்ஃப் கிட்ட தெரிவிக்கிற தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை சொல்லி இவர்கிட்ட இருந்து நான் 500 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கேன். அவர் இன்னைக்கு சாயந்தரம் வெள்ள வேஷ்டி சிகப்பு சட்டை நீல கலர்ல மேல ஒரு துண்டு போட்டுட்டு வருவாரு, அவர்கிட்ட இந்த 500 பொற்காசுகளை நீ கொடுத்துடுன்னு சொல்லி டெட் பாடி பேசுற மாதிரியே பெட்டிக்குள்ள இருக்க குமுரு பேசிடுறாரு. உடனே ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரே அழுக. அங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தரும் சொல்லுவாரு, நம்ம தான் நம்ம ஆளுங்க தான் கூட்டத்துல இருந்தா அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா. அங்க இருக்கிற ஒரு அறிவாளி சொல்றா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவர் தான் அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவர் கேட்ட பிறகுதான் இந்த அடையாளம் எல்லாம் சொல்றாரு. ஸோ இந்த அடையாளம் வந்து நல்லா பதிஞ்சிருது. என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ள வேஷ்டி சிகப்பு சட்டை நீல கலர் துண்டுக்கு போட்டு வர ஒரு காசுகளை
கொடுத்தனப்போ கேட்டுட்டு இருந்த எத்தன் இந்த காஸ்டியூம்ல வந்துடுறாரு. வந்து அந்த 500 பொற்காசுகளை வாங்கிட்டு போயிடுறாரு. கரெக்டா எத்தன் அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு வெளியே போகும்போது குமுறு உடன் பாக்ஸ் வந்து யாருக்கும் தெரியாம வெளியே வராது. எத்தன் இந்த மாதிரியான கெட்டப்ல போறதை பார்த்துட்டு ஒரு ஷாக்கும் ஆயிடுறாரு. ஐயோ, நம்ம திட்டத்தை வந்து இவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு, கூட்டத்தோட கூட வந்து கேட்டிருக்கான் போல இருக்கு. கேட்டுட்டு நம்மள மாதிரி நம்ம சொன்ன காஸ்டியூம்ல வந்து இந்த காசுல வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு குமுறு வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு வெளியே வரைக்கும் ஓடி வந்துட்டாங்க. ஒரு வைக்கோல் போர் இருக்கு. எத்தனை அந்த வைக்கோல் போரை பார்த்ததும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், நமக்கு சேஃபிங்க, நம்ம ஒளிஞ்சிக்கலாம் போர் வரைக்கும் சொல்லி எத்தனை ஒளிஞ்சிக்கிறாரு. குமுறு வந்து துரத்திக்கிட்டே வந்து ரொம்ப நேரமாக இவன் எங்கே போனோம் ஆளே காணுமே, இங்கே எங்கேயுமே நம்ம தான் பார்த்துட்டே வரும், இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போல, நடுவில் இந்த வைக்கோல் போர் இருக்கு, இவன் இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல, கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்றதுக்காக யோசிச்சிட்டே இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டு கூட்டத்தை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு இருக்கான். அந்த ஆட்டு கழுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மணி மாதிரி இருக்கு. அதுல இருந்து அவன் ஒரு ஹெல்ப் கேட்கறான். அந்த ஒவ்வொரு மணியில இருந்து அந்த பீட்ஸ் மட்டும் எனக்கு குடுக்கறியான்னு சொல்லி ஒரு 5 பீட்ஸ அவருடைய கழுத்துல இருக்கிற அந்த கயிறுல வந்து கோத்து அவர் கட்டிக்கிறார். யாரு? குமுறு கட்டிக்கிறாரு. குமுறு கட்டிக்கிட்ட பிறகு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த வைக்கோல் பக்கத்துல போய் நின்னுட்டு அதை ஆடுறாரு. அப்ப என்ன நினைச்சுப்பாங்க, மாடுதான் வந்து வைக்கோல் தின்றதுக்காக வந்திருக்குன்னு உள்ள இருக்கிற எத்தனை நினைச்சுக்கிறாரு. சோ குமுறு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணிக்கிட்டே அந்த வைக்கோல் பிரிச்சு உள்ள போய் எத்தனை பிடிச்சிடறாரு. எத்தனுக்கு பயங்கர ஷாக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கேட்குறான், நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சிதான் இந்த மாதிரி பண்ண, நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த 500 பொற்காசுகளையும் ரெண்டு பேருமே பிரித்து 250 பொற்காசுகள் குமுறுவோம், 250 பொற்காசுகள் எத்தனோ வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து தெரிய வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது தெரிஞ்சிருச்சு. ரெண்டு திருடர்களும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. இவனும் திருடன்தான், அவனும் திருடன்தான். இவன் ஒரு விஷயத்த திருடிட்டு போறான், அவங்க கிட்ட இருந்து இவன் அதை எப்படி திருடுறான் அப்படிங்கறதுதான் இந்த கதை. சூப்பரான கதை, காலையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது நீ ஒருத்தனை ஏமாத்தனா உன்னை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்றதும் ஒரு விதமான கோணத்திலையும் இதை யோசிக்கலாம். அப்படி ஒரு பெரிய கருத்து இருக்கக்கூடிய கதை அப்படின்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒரு கேலியான ஒரு கதை, சின்னதாக ஒரு சிரிப்பு வந்ததுல இது கேட்கும்போது ரெண்டு பேருமே எப்படி யோசிச்சிருக்காங்க பாரு. ரெண்டு பேருமே வெல் ட்ரெயின்டு திருடர்கள் மாதிரி இருந்தாங்க. பட் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனாலும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால 250 ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாவம், இதில் நடுவில் டெட் பாடியாக இருந்தவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் நினைக்கிறேன். அவர் வச்சு கேம் நல்லா ப்ளே பண்ணாங்க, ரொம்ப அழகான கதை. இந்த மாதிரி கேலி கூத்துள்ள ஒரு கதைகளும் நிறைய இருக்குது, அதுலேயும் ஒரு நல்ல கருத்து இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கருத்தை கேட்குறப்போ நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியோட ஒரு அழகான பாடல் உங்களுக்காக. Turbulence is stretching me. I'm growing stronger with every ounce of liquidity. I'm the lord of happiness and the land of all my dreams. I'm the sweetest son of God amidst all blasphemies. I feel crazy, I'm full of love. I feel crazy, I'm full of love. I feel crazy, I'm full of love. I feel everything you feel. I love you so much. Wind in yediruli மனதிலே கண் விழித்தேன் இந்த கனவிலே தூங்கும் பேதையே இது விழிக்கும் நேரம் அன்பின் பாதையை தொடர வேண்டும் பொய்யை தேடி போகாதே பொய்யை தேடி போகாதே அன்பை நம்பு தோற்காதே காலம் கடந்தால் மறுமுறை பிறக்காதே
எதிரொலி என் மனதிலே கண் விழித்தேன் இந்த கனவிலே தூங்கும் பேதையே இது விழிக்கும் நேரம் அன்பின் பாதையை நீ தொடர வேண்டும் பொய்யை தேடி போகாதே பொய்யை தேடி போகாதே அன்பை நம்பி தோற்காதே அடக்காலம் கடந்தால் மறுமுறை பிறக்காதே ரொம்பவே ஒரு அழகான இசை, அப்படியே மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு இசை இருக்கும்போது அந்த எண்ணங்களும் சரி நம்மளுடைய திறனும் சரி அடுத்த லெவலுக்கு போகிறப்ப அந்த ஒரு மென்மையை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல நம்ம குணத்தை இழந்துருவோம் அப்படின்வோம். சில விஷயங்கள் பார்க்குறப்போ எல்லாத்தையுமே இழந்துருவாங்க அந்த கோபப்படுற ஒரு தருணத்தில். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி ஒரு இசையை கேட்குறப்போ அந்த கோபமும் இருக்காது, அந்த விஷயங்களையும் நம்ம இழக்காமல் இருக்கலாம் இல்லையா. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லி தான் நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ இசை கேட்டு நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட்லேயே அடுத்தடுத்த பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ அடுத்ததாக வல்லமைக்குள் பகுதியில் யோகாசனம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யோகாசனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேக்ட் ஒன்று நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். ஸோ அந்த ஃபேக்ட் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான். ஸோ இதய நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ வீட்டில் ஒருத்தருக்காவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கமும் சரி லைஃப் ஸ்டைலும் மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அதனாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய டிசீஸ்ன்னு நினச்சிட்டு அது பெரிய டிசீஸ் தான், அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் தவிர்த்து யோகா பண்ணுறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிசீஸ் அதாவது இதய நோய் வந்து படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பெரிய நோய்கள் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், சுகர், பிளட் ப்ரெஷர், பிபி மற்றும் ஆஸ்துமா, இந்த மூன்று ப்ராப்ளம்ஸையும் முற்றிலும் யோகாவால் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன். ஓகே, நல்ல ஒரு விஷயத்தை படிச்சிருக்கீங்க. இதை தாண்டின இன்னொரு விஷயம் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகானால் நல்ல ஒரு ஆற்றல், நல்ல திறன், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. அந்த கர்மா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து உணர முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருநிலைப்படுத்தும் போது. கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நாலு வகைப்படும். கர்மா அப்படின்றது வந்து உடலுடைய திறன், உடலின் செயல், சக்தியின் செயல், உணர்வின் செயல், ஆற்றலின் செயல். இதுதான்
இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறப்போ அந்த மனசு வந்து ஒருநிலைப்படுத்துறது. ஸோ அதுதான் யோகா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ கர்மாவை வந்து நம்ம அடையணும் அப்படின்றது வந்து அது வந்து லாங்கர் ஸ்டேஜ் தான். இருந்தாலும் அந்த யோகாவை படிப்படியாக நம்ம கற்றுக்கிறப்ப கண்டிப்பாக அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான யோகா வல்லமைக்குள் பகுதியில் இன்னைக்கு உங்களுக்காக காலை வணக்கங்களுடன் இன்று நம்ம இந்த யோகாசனத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த யோகாவோட பேர் லெகு வஜ்ராசனம். இந்த யோகாவை நம்ம பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்பைனல் கார்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வந்து தலை இந்த இடத்துல டச் பண்ணும். ஸ்பைனல் கார்டில் L3, L4, L5 டிஸ்க்கு, டெய்ல் போன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இந்த யோகாசனத்தை சின்ன வயசுலேருந்தே செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வயசானவங்க இந்த யோகாவை முதல்ல செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த யோகாவை பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மறுபடியும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த யோகா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெகு வஜ்ராசனம் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். மெதுவாக டர்ன் பண்ணி உட்காருங்க, வஜ்ராசனம் போடுங்க. இதுக்கப்புறமா மெதுவாக எழுந்திரிச்சிட்டு நீல் டவுன் பண்ண போஸ்டர் வந்துட்டு தலையை நல்லா பேக்கில் கொண்டு போகணும். உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய முதுகை எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ நல்லா வளைக்கணும். ரெண்டு கைகள் இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும். நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும். இதை பண்ணும்போது மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டை பேக் சைடில் வளைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய L3, L4, L5 டிஸ்க்கு, டெய்ல் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி யோகா செய்யும்போது கண்டிப்பாக வரவே வராது. உங்களுடைய ஸ்பைனல் கார்டை எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஏஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த யோகாவை நீங்கள் தினமும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த யோகாவை முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நல்ல யோகாசனம் பார்த்தோம். ஸோ யோகாசனமாகட்டும் இல்லை எந்த ஒரு எக்ஸசைஸ் ஆகட்டும் பார்க்குறதால நமக்கு எதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருக்கணும். வீட்டில் அதுவும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யோகா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 முறை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு முறை பண்ணிங்கனாலே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் பண்ணுறது இன்னும் நல்லது. நல்ல அட்வான்டேஜான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால யோகாவை மட்டும் நம்ம சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றத தாண்டி அந்தந்த டைமில் ஆரோக்கியமான உணவும் எடுத்துட்டு அந்த யோகாவும் பண்ணாக்கா இன்னும் ஆரோக்கியம் வளரும், நல்ல ஞானம் இருக்கும், ஆயுட்காலம் ஒவ்வொரு நாளும் கூடிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சுவாரஸ்யமான நிறைய தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அடுத்த பகுதிகளில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. அடுத்த பகுதி உணவே மருந்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினந்தினம் ஒவ்வொரு விதமான உணவுகளை பார்க்குறோம். ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ருசிச்சுட்டு இருக்கோம், ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சில பேர் பசிக்கு சாப்பிட்றாங்க, சில பேர் ருசிக்கு சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வகைகளை தான் பார்க்குறோம். என்ன வகை? கிரீன், பச்சை பசேல்னு இருக்கணும். அப்படி வாழ்க்கை வந்து கலர் வச்சு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா வாழ்க்கை வந்து பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உணவுலையும் இன்னைக்கு பச்சை பசேல்ன்ற உணவு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றப்ப என்ன மாதிரியான இன்புட்ஸ் நமக்கு கிடைக்குது? ஓகே, ஆரோக்கியம். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி குறிக்குது. அகைன் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை குறிக்குது அண்ட் நேச்சர், நேச்சரை குறிக்குது. அதுவும் நேச்சுரல் ஃபுட் குறிக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த கிரீன் அப்படிங்கிற கலருக்குள்ள. அதுவும் பச்சையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து நல்ல அந்த ப்ராசஸ் நடந்துருந்ததுனா தான் அந்த இலை கூட பார்த்தீங்கன்னா வாழை இலையில் அந்த ப்ராசஸ் சரியாக நடந்துச்சுன்னா தான் அது முழுமையாக பச்சை கலரில் இருக்கும், இல்லைன்னா அது வந்து எல்லோவிஷாக மாறிடும். ஸோ கிரீன் அப்படிங்கிறது உணவு விஷயத்துலையுமே ரொம்பவே முக்கியம். ஸோ இன்னைக்கு கிரீன் கலரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத உணவை மருந்து பகுதியில் பார்க்கலாம். நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த கிரீன் கலர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் எந்த பிக்மெண்ட் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதுதான் வந்து இந்த கிரீன் கலர் குறிக்குது. ஸோ இந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது உங்களுடைய நம்மளுடைய பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா,
ஸோ இந்த சிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நியூட்ரியண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், அதாவது நமக்கு ஏஜிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், ஆனால் இந்த ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிக்மெண்ட்ஸ், ஒரு சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைட்டோகெமிக்கல்ஸ் வந்து அந்த மாதிரி ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இப்போது கண் சம்மந்தப்பட்ட இப்போ கேட்ராக்ட் மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா. ஸோ அது வரத்துக்கு கொஞ்சம் நம்ம அந்த ஸ்லோ டவுன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஏஜிங்கில் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி டயட்டில் நம்ம வந்துட்டு ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து வரத்துக்கு உங்களுக்கு சான்சஸ் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்டர்லி பீப்புளுக்கு, வயசானவங்களுக்கு வந்துட்டு இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் ஐயில், அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான், அதாவது செல்ஸ் வந்து ஐயில் இருக்கிற செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிறதுனால வர ஒரு கண்டிஷன். பட் அதை வந்து அந்த ப்ரோக்ரஷனை நம்ம கம்மி பண்ண முடியும், அது வந்து ரொம்ப சீக்கிரம் வராமல் அதை தடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ். ஸோ வேறு என்னென்ன இதில் ஜாஸ்தி இருக்குது, இப்போ கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து நமக்கு கால்சியம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ கால்சியம் வந்துட்டு இதில் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகுது, நமக்கு கால்சியம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுமே வந்து நமக்கு தடுக்க முடியும். ஸோ போன் மினரல் டென்சிட்டி குறையிறத நம்ம தடுக்க முடியும், ப்ளஸ் நம்முடைய போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ கால்சியம்னு பேசுகிறப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வைட்டமின் கே அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட்டை ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம். ஏன்னா வைட்டமின் கே தான் வந்துட்டு உங்களுக்கு கால்சியமை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வைட்டமின் கேயோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வந்து இந்த பிளட் கிளாட்டிங் நடக்காது, அது வந்து அவங்களுக்கு பிறக்கிறப்பவே அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரத்துக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது, தாலசீமியா அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது பிளேட்லெட்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனாலையோ இல்லை பிளேட்லெட்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாததுனாலையோ வந்து உங்களுக்கு அந்த கிளாட்டிங் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் வைட்டமின் கே வந்து இதை டேப்லெட்ஸாகவும் கொடுப்பாங்க, ஏன்னா அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால. பட் நம்ம ரெகுலர் டயட்லேயே வந்து இந்த கிரீன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த கிளாட்டிங் வந்து பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக டயபெட்டிக் பீப்புளுக்கு இந்த மாதிரி வூன்ஸ் கட்ஸ் அதெல்லாமே வராமல் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வைட்டமின் கே சாப்பிட்றதுனால என்னாகும், அவங்களுக்கு இந்த வூன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரு செப்டிக் ஆகாமல் ஆகிறதுக்கு, அதுக்கெல்லாமே வந்துட்டு இது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து என்ன நியூட்ரியன்ட் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து அதோடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மஸ்குலர் கான்ட்ராக்ஷன், அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து அது ப்ளே பண்ணுது. இப்போ மசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வெறும் ஒரு பைசெப் மசிலையோ ட்ரைசெப் மசிலையோ மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ஹார்ட்டுமே வந்து நம்ம எல்லா ஆர்கன்ஸுமே வந்துட்டு மசில்ஸ்னால தான் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷனை ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான நியூட்ரியன் தான் வந்து இந்த பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வந்துட்டு நமக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம விஷனுமே வந்து இது ஒரு மேஜர் ரோல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ எது இதில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த கிரீன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது கிவியில் வந்து உங்களுக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆவகாடோ பழம் அதுலேயும் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் லைன் வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். மெலன்லேயே உங்களுக்கு இந்த க்ரீன் மெலன் இருக்குது இல்லையா, ஸோ அதில் இருக்குது. அப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் அஃப்கோர்ஸ் இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்போ நம்ம சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் க்ரீன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கீரைகள் தான். ஸோ கீரையை வந்து நம்ம அவசியம் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ் தான், மெஜாரிட்டி ஆஃப் த வெஜிடபிள்ஸ் க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ வெண்டைக்காவாக இருக்கட்டும், கேப்சிகம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ இதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறப்போ வந்து நமக்கு இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸை முழுமையாக நம்மளுடைய டயட்டில் பெறத்துக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ உங்கள் டெய்லி டயட்டில் இந்த க்ரீன் கலரையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதிலோட பெனிஃபிட்ஸை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இதே போல் ஒரு நல்ல தகவலோடு நான் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஷைனி. ஸோ க்ரீன் அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாகவே பச்சை பசேல்னு சொன்னாங்க. அதில் சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம ராவாக சாப்பிட்றப்போ அதோடய அவுட்புட்ஸ் வந்து நிறையா இருக்கும். லைக் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கலாம், முளைக்கட்டி அந்த ஸ்ப்ரவுட்ஸோட சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில். அது அதுக்கப்புறம் பாகற்காய் இருக்குது, பாகற்காய் ராகா
பொரியலாக பண்ணாலே நம்மளால் சாப்பிட முடியாது, சிப்ஸாக பண்ணாலும் சாப்பிட முடியாது, ராவாக வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் வந்து டயபெட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க வந்து லைட்டாக அதில் வந்து உப்பு மட்டும் லைட்டாக மேலே பெப்பர் போட்டு பச்சையாக கட் பண்ணி சாப்பிட்றாங்க சில பேர். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 100, 150 அந்த மாதிரியான சுகர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு உணவாகட்டும், அது காய்கறிகள் ஆகட்டும், அதனுடைய பச்சை தன்மை குறையாமல் ரொம்ப அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரையோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே நல்லது. ஸோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக குட் மார்னிங் தமிழால காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. அடுத்ததா டேஸ்டி டு ஹெல்தி பகுதியில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சாலட் பார்க்க போறோம். ஆமா, யூஷுவலா டேஸ்டி டு ஹெல்தியில இனோவேட்டிவான சாலட்ஸ், இனோவேட்டிவான டிஷ்ஷஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். சாலட் அப்படின்றப்பவே யூஷுவலா ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், இந்த மாதிரி காமனான சாலட், அதுக்கப்புறம் பிரெட் சாலட்லாம் கூட இவங்க பண்ணாங்க. இன்னைக்கு என்ன வித்தியாசமான சாலட்? வித்தியாசமான சாலட் தான். என்னதான் வித்தியாசமான சாலட் பண்ணாலும் அதுல யூஷுவலா ஆட் பண்ற இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? இல்ல இன்கிரீடியன்ஸ்மே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஹெவியா ஒரு லஞ்ச் சாப்பிட்டோம்னா கடைசியில் என்ன சாப்பிடுவோம்? லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சரி, நீங்கள் கொஞ்சம் ரீசன்ட் டைமில் இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெத்தலை சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ வெத்தலைங்கிறது நம்ம வந்து இதுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனால் அதில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இந்த காலத்தில் வெத்தலை போடுற பழக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இருக்கு? அது என்னவோ அது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெத்தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்குணங்கள் இருக்கு. சளி மற்றும் ஆஸ்மா போக்குறதுக்கான ஒரு மருத்துவ குணம் வெத்தலையில் இருக்கு இல்லையா? ஸோ வெற்றிலை வல்லாரை சாலட் எப்படி பண்ண போகிறாங்க டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில்ன்றதை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வித்தியாசமான புது புது வகையான சாலட்ஸு, ஸ்மூதிஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு சாலட் தான், வெற்றிலை வெள்ளரி சாலட். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். வெள்ளரி, பப்பாளி, வெங்காயம், வெற்றிலை, ஓமம், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்கும் போது வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னா வந்து வெத்தலை போடுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சாலட்லேயும் நம்ம வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓமம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளரி ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பப்பாளி, வெங்காயம், ஓமம், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. கடைசியாக வெற்றிலை. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெற்றிலை வெள்ளரி சாலட் தயாராகிடுச்சு. பொதுவாகவே வந்து நம்ம வெயில் காலங்களில் வந்து வெள்ளரி அதிகமாக எடுத்துக்குவோம். என்ன ரீசன் அப்படின்னா நீர் சத்து வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட், அதாவது வந்து வெள்ளரி சாப்பிட்டோன்னே வந்து நம்மளுக்கு தண்ணி தாகம் ஃபுல்லாகவே அடங்கிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப செலக்டிவான ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அதாவது வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், அன்னாச்சி இந்த மாதிரி, பப்பாளி இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நம்மளுக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக ஆகாது. அதாவது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப செலக்டிவான ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சாலடில் பார்த்திங்கன்னா ஓமம் ஆட் பண்ணியிருக்கோம், வெற்றிலை ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல டைஜஷனுக்காக வந்து இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி வெறும் ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு, அதே மாதிரி வெறும் வெற்றிலை மட்டும் போடுறக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம சாலடாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெற்றிலை வந்து நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கு பதிலாக வெற்றிலையோட சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதில் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து பல்லெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வெற்றிலை வெள்ளரி சாலட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூஸ்வலாக நம்ம பஃபேக்கு அந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போகும்போது சாலட் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக தான் வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் கொஞ்சமாக சாப்பிடுவோம். டயட் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதே ஃபுட்டாக சாப்பிடுவாங்க, ஜஸ்ட் அதே ஒரு பார்ட்டாக வச்சு ஒரு மீல் பார்ட்டாக வச்சு சாப்பிடுவாங்க. பட் உங்களுக்கு சாலட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், ப்ளஸ் அது வந்து ஒரு நல்ல அப்பிடைசர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கீரை வகையில் எல்லாமே சாப்பிட்டாலே அந்த வயிற்றுல பூச்சிகள்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிட்றப்ப அந்த வயிற்றுல வந்து பூச்சிகள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு கீரை வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம். கரெக்ட். அது கீரையில வந்து எந்த ஒரு கீரையாக இருந்தாலுமே அதில் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. அதனால தான் ஒரு பழமொழி கூட இருக்கு, பொண்ணை எரிந்தாலும் பொடி கீரையை எரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு கூட தூக்கி போட்டுடலாம், ஆனால் கீரையை வந்து வேஸ்டும் தூக்கி போடாது. அந்த ஒரு கீரை இலையில கூட அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணையும் தூக்கி போட்டுறாதீங்க, கீரையும் தூக்கி போட்டுறாதீங்க. பொண்ணு விற்கிற விலையில இன்னைக்கு வாங்க முடியாது, அதனால ரெண்டையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ அடுத்த பகுதி நாளும் நல்லவை. ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதுவாக ஆக விரும்புகிறாய் நீ அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்கு. ஒரு ஒருத்தர் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்வாங்க, நான் வந்து கலெக்டர், நான் வந்து டாக்டர், நான் வந்து இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்னவா இருக்க, அதை யோசிக்கிறப்ப தான் நீ வந்து அடுத்த விஷயத்துல உன்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உன்னுடைய மனசு வந்து ஒரு நிலையா இல்லாம இன்னைக்கு வந்து டாக்டர்ன்றவன் நாளைக்கு போலீஸ் பண்ணுவான், போலீஸ்ன்றவன் வக்கீலுன்னுவான். அவனாலேயே அவன் மைண்டை வந்து ஸ்டடியா வச்சுக்க முடியாது. கரெக்ட். நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குள்ளேயுமே ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனால் அது எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை எப்படி அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அந்த தெளிவு இருக்காது, இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை வந்து நமக்குள்ளேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மனம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கீர்த்தன் சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி இன்றைக்கும் நம்ம மனதை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் கீர்த்தன் சொல்ல போகிறேன். நாளும் நல்ல பகுதியில் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். அகங்காரம், அதனுடைய விளையாட்டுகள், அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்திருந்தார், பயங்கர டிப்ரெஷன். எதுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னோட திறமைக்கு வந்து எங்கேயுமே மதிப்பு இருக்க மாட்டேங்க அப்படின்னார். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். யாருக்கிட்ட அப்படின்னா, ஒரு பெரிய பிரபலமான ஒரு டைரக்டர் பேரை சொல்லி நான் அங்கே அவரோட இதுவாக இருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன். 6 மாதமாக நான் வந்து இந்த டிப்ரெஷன்லேயே குடிச்சு குடிச்சு என் உடம்பை கூட அழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இவரோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் நிறைய ஐடியா சொல்லுவார். ஆனால் அந்த டைரக்டர் வந்து அந்த ஐடியாஸை கேட்டுக்க மாட்டார். கேட்டுக்காம வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் சொல்றத கொஞ்சம் அதிகமாக கேட்பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ இவருக்கு என்னன்னா, நான் சொல்ற ஐடியாஸ் வந்து இதுக்கு ஒத்து வரலை அப்படின்றத அவர் பார்க்க மாட்டேன்றாரு. அது அவர் அந்த மனசு எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, அவர் சொன்னால் மாத்திரம் நீ ஏற்றுக்கிற, நான் சொன்னால் நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அதை குவிக்காக ஒரு ஈகோ ப்ராப்ளமாக அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சைடு எஃபெக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ ஈகோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுத்துருக்கிறோமோ அதை கற்றுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்து மேலே இருக்கிற மனசு இப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு, நான் முக்கியமா இல்லை அவர் முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வந்துடும். இதனுடைய அடியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மன காயம். அதாவது மனசு புண்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இருக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அவங்க அப்படி சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப மனசு வலிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த மனசு வலிக்குது அப்படின்றது அதனுடைய அந்த ரிசல்ட் வருது. அந்த வலி, அந்த காயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே, அங்கே எங்கேயோ ஈகோ தன்னோட விளையாட்டுங்களை விளையாடிக்கிட்டு இருக்கு. நான் சரி, நீ தப்பு, நான் வந்து அடுத்தவங்க என் கண்ட்ரோலில் இருக்கணும், இல்லை அடுத்தவங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை என்னை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த ஐடியா என்னோட கருத்துக்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, அப்படி மதிக்காதப்போ நான் வந்து இந்த நாடகம் ஆடுறதுனால, இந்த 6 விளையாட்டுகளால் தான் அந்த மன காயம்ன்றது வருது.
இப்போ இந்த மனக்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னு புரிஞ்சும் புரிஞ்சும் சொல்லலாம். ஆனால் அதையே கொஞ்சம் மைண்டை மாற்றி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அட நான் அவ்வளோ முட்டாள ஆகிட்டேன் அந்த சமயத்தில், அட நான் அவ்வளோ என்ன சொல்கிறது, இதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோடய இன்டெலிஜென்ஸ், என்னோடய புத்திசாலித்தனம் அப்படியே அந்த சூழ்நிலையில் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அதை வந்து ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கிறீங்க, அந்த கிளாஸில் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க, அந்த க்வெஸ்சன் கேட்குறப்போ அந்த டீச்சர் திட்டுறாரு. இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்கும், நான் க்வெஸ்சன் கேட்டேன், நியாயமான க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறத விட்டுட்டு நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்ற அந்த மன காயம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே டீச்சருன்றதுனால நம்மளால் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சேர்ந்துருக்கிறதே அந்த கிளாஸில் கற்றுக்கிறதுக்காக சேர்ந்துருக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ என்னோட அந்த ஹர்ட்ன்றது என் மைண்டில் வந்துடுச்சுன்னா, திருப்பியும் அந்த டீச்சர் கிளாஸில் உட்கார்றப்போ என் மைண்டு கற்றுக்கணுன்றது மேலே இருக்குமா, இல்லைனா அப்படியே அவர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறப்போ ஜன்னல்லேருந்து வெளியில் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுல போகுமா? இன்றைக்கி எவ்வளோ ஸ்கூல்ஸில் இது நடந்துகிட்ருக்கு. டீச்சர்ஸ் எங்கேயாவது பசங்களை வந்து ஹர்ட் பண்ணுருவாங்க, அந்த பசங்க அங்கே லேர்னிங்ன்றதை விட்டுட்டு வெளியில் பராக் பார்த்துட்ருக்கோங்க. அங்கே நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். கல்யாணம் ஆகுது, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுக்காக தானே? எல்லார்கிட்டமும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கிடைக்கும், ஆனால் ஒரு உடலளவில் நெருக்கம், மனசளவில் நெருக்கம்ன்றது உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து தானே கிடைக்கும். அந்த இடத்துல நான் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கணும் அப்படின்றது மேலே தானே மைண்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டியாவது என் ஒய்ஃபை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லணும், அட்லீஸ்ட் ஒரு 5 வாட்டியாவது ஐ லவ் யூனா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக சொல்லணுன்றது கிடையாது. அந்த ஐ லவ் யூக்கு பின்னாடி இருக்கிற அது வார்த்தைகள் தான். வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் தட் அவங்க நடந்து போகிறப்பம்மா இதை எடுத்து கொடுக்கணுமா, ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேர். அதுவே அந்த மனைவி வரப்போ, எங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க, எங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறீங்க, ஏதாவது ஒரு 5 விஷயத்துலையாவது என் கணவனோட நல்ல குணங்கள் இல்லை ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்றது தானே. ஒருத்தவங்களை ஒருத்தர் அரவணைச்சு போகிறதுக்காக தானே ஒரு உறவு முறை. ஆனால் அங்கே ஈகோ வந்து நுழையிறப்போ, மன காயம்ன்றது நுழையிறப்போ, எதுக்காக அந்த உறவு முறைக்குள்ளே இணைஞ்சிருக்கிறோமோ அது பின்னாடிக்கு போயிட்டு அங்கே ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன ஆகும்னா, அப்போவே என் அத்தை பொண்ணை கட்டியிருந்தேன்னா நான் இந்நேரம் உருப்பட்டுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வாட்டியாவது குறைய சொல்லுவோம். அப்போ உங்கள் அண்ணனை பாருங்கள், 3 பெட்ரூம் வீடு இப்போவே கட்டிட்டாரு, நீங்கள் என்னடனா 1 பெட்ரூம்குள்ளவே கண்ணு கட்டி போய் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு மட்டன் தட்ட தோணும். ஸோ இது பேர் தானே ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இதுதானே புத்திசாலித்தனம் மழுங்கி போகிறதுன்றது. ஸோ மன காயம்ன்றது, மன வலின்றது வர இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக வந்து தப்பான முடிவுகளை எடுப்புமே தவிர ரைட்டான முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், ஆமாம்ல நான் வந்து இன்றைக்கி எதெல்லாம் விலையாக கொடுத்துட்ருக்கிறேன், என்னோட உறவு முறைகளில் இருந்தாலும் சரி, என்னோடய வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த நான் கற்றுக்க ஆரம்பித்தேன், ஆனால் அதில் பாதியில் இந்த மனகாயம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தவங்க கிட்டே இருந்ததுனால நான் அதையே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில், இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கி இருந்திருந்திருக்கும், ரொம்ப க்ளோஸாக போயிருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆனால் நடுவில் வந்து அவங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இம்மிடியேட்டாக வந்து அவங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் இருந்திருந்து இருக்கலாம், இல்லைனா வார்த்தையில் படப்படன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நட்பை வந்து நீங்கள் இழந்திருக்கலாம். என் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுனால, என்னோட தேவைகள் மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்கெல்லாம் நான் விலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வைங்க. இதை பற்றி இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கும் நல்ல ஒரு மனம் சார்ந்த தகவல் கொடுத்துருக்காங்க கீர்த்தன்யா. ஸோ அவங்க ஒவ்வொரு தகவல் கொடுத்து முடிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அது மறந்துட்டால் கூட மறுபடியும் அந்த நோட் எடுத்து பார்க்கும்போது உங்களால் ஒரு ரிவைஸ் பண்ண முடியும். அதை மறுபடியும் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காது. நீங்கள் மறுபடியும் யாராவது அதுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நீங்கள் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்ட். ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் வந்து அனுபவிக்கும் போது தான் நமக்கு புரியும், ஆனால் சில விஷயங்கள் புரியும் போது தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அது வந்து குழப்பறா மாதிரி தெரியும். சில விஷயங்களை அனுபவித்து புரிந்து கொள்வாய், சில விஷயங்கள் அனுபவிக்கும் போது மட்டும்தான் உனக்கு புரியும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும், அனுபவித்து நம்ம பண்ணுறப்ப தான் அதோட ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தினம் தினம் உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த விஷயங்களை எல்லாருக்குமே சொல்லுங்கள். யோகா பற்றின நிறைய விஷயங்களை சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்கிறது தப்பே இல்லை. நாளைக்கு வேறு நல்ல ஒரு தகவலோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
சந்திக்கிறோம். டாடா பபாய் ஃப்ரம் கிருஷ்ணா கண்மணி. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.